இறையேசுவது பிரியமுள்ளவர்களே, பாஸ்கா திருவிழிப்பின் திருச்சடங்கின் மூன்றாவது பகுதிக்கு நாம் நுழையவிருக்கிறோம். இப்பொழுது முன்னுரையானது வாசிக்கப்படும். அதன் பிறகு திருமுழுக்கு பெறுவோர் தங்கள் ஞான பெற்றோரோடு திருக்கூட்டத்தில் நிறுத்தப்படுவர். அதன் பிறகு பேராயர் பொது அழைப்பு விடுப்பார். அதைத் தொடர்ந்து மன்றாட்டு மாலையானது பாடப்படும். அதன் பிறகு திருமுழுக்கு வழங்கப்படும். இறுதியிலே விசுவாசிகள் மன்றாட்டோடு இந்த மூன்றாம் பகுதியானது நிறைவுக்கு வரும். யோர்தான் நதியில் இயேசு பெற்ற திருமுழுக்கு நமக்காக அவர் பெறப்போகும் துன்பக் கிண்ணத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆகவே கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் மறு கிறிஸ்துவாக மாறி அந்த துன்பக் கிண்ணத்தில் குடித்து அவரின் இரையாட்சி லட்சியத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். எளியோருக்கு நற்செய்தி நல்கிடவும், காயப்பட்டவர்களை தேற்றிடவும், மனிதத்தை பேணி காத்திடவும், இச்சமுதாயத்தில் மறுமலர்ச்சியை உருவாக்கிடவும் நாம் பெற்ற திருமுழுக்கு நம்மை அழைக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சடங்கில் பங்கு கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் திருமுழுக்கு பெற இருக்கின்றவர்களை உங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தும் விதமாக இப்பொழுது அவருடைய பெயர்களை வாசிக்கின்றேன். அவர்கள் உங்கள் முன்பாக தங்களுடைய ஞான பெற்றோரோடு எழுந்திருப்பார்கள். ரேச்சல் மேரி, ரோஷன் ஆண்டனி, சிவகுமார், சக்திதாசன், ஜீவானந்தம், ஸ்டெல்லா, ஹென்றி மார்டின், கமிலா கிறிஸ்டினா, ஃபிலோமினா, ஸ்டெஃபி, மோனிகா, செல்வி, அஷ்வின், மெர்வின், ஹெலனா மேரி, ரூபன், பிரியங்கா, இவர்கள் தகுந்த தயாரிப்போடு திருமுழுக்கு பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் அனைவருமே எழுந்திருப்போம். அன்புமிக்கவர்களே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித ஏர்நோக்கு உண்டாக நாம் ஒருமித்த வேண்டுதலினால் துணை புரிவோமாக. அதனால் புதுப்பிறப்பு அளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாம் வல்ல தந்தை இரக்கத்துடன் தமது உதவி அனைத்தையும் அளிப்பாராக. Amen.
புனித பெர்பத்துவ பெரிசுத்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்னசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அகஸ்தீனாரே புனித அத்தனாசியாரே புனித பசிலியாரே புனித மார்த்தினாரே புனித பெனடிக்துவே புனித பிரான்சிஸ்குவே தோமனிக்குவே புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே புனித வியானி மரிய ஜானே புனித சியன்னா கத்ரீனம்மாலே
இறைவா, அருளடையாளர்கள் வியத்தகு முறையில் பயணிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகத்தின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புதுபிறப்பின் அடையாளமாக்கி மறைப்பொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிகிறவும் நற்பொன்புகள் தொடங்கவும் செய்தி. இறைவா, பார்வோனின் அடிமைத்தன அலையிலிருந்து விடுதலை பெற்ற அபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நினையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தி. இறைவா, உன் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விலாவில் இருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடு செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரை அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் ஒரே திருமகையின் அருளை தூய ஆவியின் என்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அணுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுபிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. இத்தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இருந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். திருமுழுக்கு பெறுபவர்கள் மட்டும் இங்கே மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
இப்போது திருமுழுக்கு பெறுகின்ற சகோதர சகோதரிகள் மட்டும் தங்களுடைய நம்பிக்கை அறிக்கையை இறை மக்கள் கூட்டத்தின் முன்பாக வழங்குவார்கள். சாத்தானை விட்டு விடுதல். இறை மக்களுக்கு உரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? நம்பிக்கையின் அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரை நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் அனைவரும் விரும்புகின்றீர்களா?
நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுதே அதே கிறிஸ்து உங்களது மீது மீட்பினை பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாக நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று குழந்தைகளின் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிலர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீங்கள் அனைவரும் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கிடவும் அவரே அருள் செய்தருவாராக. இறை மக்கள் அனைவரும் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள, திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள எழுந்து நிற்போம். உங்களுடைய மெழுகு திரிகளை கையிலே ஏந்தி அதை குளித்திக் கொண்டு விசுவாசத்துடன் இந்த அறிக்கையை சொல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே நவகால செயல்பாடுகள் முடிவேந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும், புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும், முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடம் இருந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இரண்டோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றோருமாயிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களாம்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாரும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும்பொருட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்மை என்றும் பாதுகாப்பாராக.
அன்பு அவர் தம் இரக்கம் என்றென்றும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். தாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாராள மனத்துடன் செயல்படுத்திடவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர அயராது உழைக்கின்ற நல் உள்ளத்தையும் தன்னலம் துறந்து பிறரின் தேவைகளை அறிந்து நல் எண்ணங்களோடு மக்களின் நலனுக்காய் பாடுபடும் நல் மனத்தினை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியுமாய் விளங்குகின்ற இறைவா, நாளைய சமுதாயத்தின் தூண்களாய் விளங்குகின்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்காய் சிறப்பாய் மன்றாடுகின்றோம். நல்ல குறிக்கோள்களை தங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவ நற்பண்புகளை மையமாக கொண்டு வாழ்வில் உயரவும் மேலும் இறைவா உம்முடைய விருப்பமானால் அவர்கள் நற்செய்தி பணியாற்ற தங்களையே தாராளமாய் அர்ப்பணிக்கும் தாராள உள்ளத்தை அளித்திடவும் எதிர்வரும் சவால்களை ஏற்று நல்லதொரு ஒளிமயமான சமுதாயத்தை உருவாக்க தேவையான வல்லமையை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மையை அருமையாய் அள்ளி தருகின்ற உன்னத தேவனே, இன்று திருமுழுக்கு பெற்ற அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுகிறோம். உம்முடைய இறை வார்த்தையை உணர்ந்து ஆர்வமுடன் வாசிக்கவும் விசுவாசத்தில் வளரவும் அவர்களுக்கு தேவையான
ஞானத்தினை நிறைவாய் பொழிந்தருளும். குழந்தை பருவத்திலிருந்து ஞான பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து கிறிஸ்துவ விழுமியங்களை ஆர்வமுடன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தேவையான அருளினை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தருணையில் அமைதியை உருவாக்க தன்னையே அர்ப்பணித்த அன்பான ஆண்டவரே, உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் உமது ஒளியில் நடந்திடவும் மேலும் இவ்வுலகில் அமைதி நிலவிட சிறப்பாக மன்றாடுகிறோம். நாங்கள் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு போராடவும் இயேசுவே நீர் எம்மோடு பயணிக்கிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் அமைதி நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய உயிர்ப்பினால் பெற்றுக்கொள்ள அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்காமரி நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வினரும் மருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைப்பாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நிர்வளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யூசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்திடும். நீர் விரும்பியபடி உம் திருமுன்னன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்திடும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
Thank you.
நக்கருணை மாநாடு ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் அன்பின் ஊற்றாகிய விண்ணக தந்தையே, உம் தூய ஆவியாரை எம்மில் பொழிந்து நற்கருணையின் அருள் அடையாளத்தில் என்றும் பிரசன்னமாகியிருக்கும் இயேசுவின் அன்பில் நாங்கள் நாளும் வளரச் செய்தருளும். எங்கள் அன்றாட உணவும் உறவின் ஊற்றுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இறை அன்பை உணரவும் அவ்வன்பை அனைவரோடும் பிறரன்பில் பகிரவும் ஒன்றே அப்பம் ஒன்றிப்பில் சாட்சியம் எனும் மைய சிந்தனையோடு கொண்டாடும் எம் உயர்மறை மாவட்ட நற்கருணை ஆண்டும் மாநாடும் சிறப்பாக நடைபெறவும் நற்கருணை குறித்து காட்டும் ஒற்றுமையில் நாங்கள் என்றும் வளரவும் அவ்வொற்றுமைக்கு சான்று பகரவும் அருள் தந்து வழி நடத்தும். நற்கருணையே எம் வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து நற்கருணையின் கருவூலமாம் அன்னை மரியின் வழிகாட்டலில் இயேசுவோடு ஒன்றிணைந்து பிறரோடும் ஒன்றிக்க செய்தருளும். ஆமென். இணைந்திருப்போம் இறுதி மன்றாட்டிற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்காருள் அடையாளங்களால் நிறைவு பெற்று நாங்கள் உமது பரிபிறக்கத்தால் உருமணப்பட்டிருக்க அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று உயிர்ப்பின் ஞாயிறு. திருப்பணிகள் வழக்கம் போல் நடைபெறும். காலை 6 மணி மற்றும் மாலை 5:30 மணி திருப்பணிகள் நடைபெறாது. விபிலிய வேதாகம பள்ளி நாளை 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிள்ளைகளுக்கு குளிர்பானம் நொறுக்கு தின்பண்டங்கள் தர விருப்பமுள்ளவர்கள் பங்கு தந்தை அல்லது உதவி பங்கு தந்தையை சந்திக்கவும். நமது உயர்மறை மாவட்ட இறை அழைத்தல் முகாம் நாளை தொடங்குகின்றது. 10, 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மற்றும் கல்லூரி முடித்தவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் என்னை சந்திக்கும். இந்த வார புனிதர்கள் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜார்ஜ் நினைவு நம்முடைய பேராயருடைய பெயர் கொண்ட விழா. அன்று அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம், வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 25ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மார்க் நற்செய்தியாளர் விழா. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நமது பேராலயத்தில் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி நடைபெறுவதால் மாலை 5:30 மணி ஆங்கில திருப்பலி நடைபெறாது. அனைவரும் எழுந்து நின்று இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்களை திருமிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென்.
திருமகனை உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆண்டருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் நமது பேராலய நமது பேராலயர் பந்து அவர்களுக்கும் நமது பேராலய பங்கு தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மற்ற பயிற்சி அடைகின்றேன். இந்த பொன்னான நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி நம்மையெல்லாம் இறைவனோடு இறைவனுடைய பாடுகளை எல்லாம் நம்முடைய பகிர்ந்து கொண்டு நம்மை இறைவனோடு வழிநடத்திய நமது பேராயர் அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் இனிய அருள் தந்தையர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பொன்னாடி போர்த்தி இனிய மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. பங்கு தந்தை முறையிலே நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல் ஆஃப் யூ.